எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரங்கேஷ். நான் வந்து ப்ராணிக் கில்லராக இருக்கேன். அதை வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 வருஷமாக கேபி சிஸ்டம் வந்து நான் நிறையா பலன் சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயும் நிறையா அக்யூரஸிலாம் பார்த்துருக்கோம். பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு ஒரு தேடல் இருந்தது. ஸோ அப்போ எனக்கு இந்த ஏஎல்பி மத்தி தெரிய வந்தது. உடனே அதுக்கான சாஃப்ட்வேர் வாங்கினேன், புக்ஸ்லாம் படித்தேன். பட் இருந்தாலும் இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ இந்த 2 டேஸ் வந்து மூர்த்தி சார் வேறு இங்கே வராருன்னு சொன்னோடனே டக்குன்னு நிறைய ஷெடியூல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு எப்படியாவது ஒரு குரு கிட்டே கற்றுக்கணும் அப்படின்றது. ஏன்னா குருக்கிட்ட கற்றுக்கிட்டால் தான் நமக்கு அது நிற்கும் மைண்டில். நமக்கு என்ன தான் டவுட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று புரியும் அப்படின்றது தான் வந்தேன். ஸோ நேற்று இந்த 2 நாள் வந்து ஸோ ஒரு நிறைய அதுக்கான ஒரு பாதை வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அதுக்கான விஷயங்கள் இப்போ அந்த சாஃப்ட்வேரை வச்சு இன்றைக்கி நேற்று கூட எனக்கு ரொம்ப அந்தளவு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்தது. இன்றைக்கி சாஃப்ட்வேர் வச்சு நிறையா பார்க்குறப்ப அதுக்கான கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ மினிமம் ஒரு நம்ம ஒரு 100 ஜாதகமாவது பார்த்துருப்போம் அந்த 2 நாளில். ஸோ அதுவே எனக்கு ஒரு ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை நம்ம வெளியில் போய் அங்கே 100 ஜாதகத்தை ஒரே நாளில் பார்க்குறதுன்றது இட்ஸ் நாட் எ ஈஸி திங். ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுமாதிரி கிரிட்டிக்கலான ஜாதகத்தை வச்சும் பார்த்ததும் இன்னும் ஒரு நல்ல பலன் இருந்தது. ஸோ இப்போ இன்னும் இது வந்து ஒரு விதை தான், விதை போட்டிருக்கோம் இன்றைக்கி. ஸோ அதை நம்ம விருட்சகமாக ஆக்கிறது நம்ம கையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஒரு டீச்சரோட பிளெஸிங் வாங்கியாச்சு. ஸோ இதை வளர்க்குறது நம்ம கையில் இருக்குது அப்படின்றத நான் ஒன்று இருந்திருக்கேன். ஸோ இது பலன் சொல்ல சொல்ல இதை நிறைய பேர் கொண்டு போகணுன்றது எனக்கு ஒரு ஆசை அது. ஸோ இன்றைக்கி வந்திருந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஸோ மூர்த்தி சார், அந்த டீம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.